என் அன்பு பிள்ளையே, எப்போதெல்லாம் நீ துன்பம், மனசோர்வு, மனக்கவலை, மனசஞ்சலம், மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்படுகின்றாயோ, அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றை கொட்டு. அதன் பின் நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக காண்பாய். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கின்றேன். உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது குழந்தையே. நீ வேண்டியது நடக்கப் போகின்றது. நிச்சயமாக அது நடக்கும். ஆபத்து என்று உனக்கு வந்தால் ஏழு கடல் தாண்டியும் உன்னை காக்க ஓடோடி வருவேன். வாழ வழிகள் பல உண்டு. வாழ்க்கையில் அதிக ஆசை ஏற்படுத்திக் கொள்ளாதவரே, இது உங்கள் பயணப்பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான சரியான வழியாகும். மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் போது மற்றதை புரிந்து கொள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற விஷயமாகும். தோற்று போனால் வெற்றி கிடைக்கும். அம்மாவிடம் தோற்றுப்போம், அன்பு அதிகரிக்கும். அப்பாவிடம் தோற்றுப்போம், அறிவு மேம்படும். துணைவியிடம் தோற்றுப்போம், மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். பிள்ளையிடம் தோற்றுப்போம், பாசம் பன்மடங்காகும். சொந்தங்களிடம் தோற்றுப்போம், உறவு பலப்படும். நண்பனிடம் தோற்றுப்போம், நட்பு உறுதிப்படும். ஆகவே தோற்றுப்போம். தோற்றுப்போனால் வெற்றி கிடைக்கும் என்பதை மறவாதே. உன் வலியை நீ உணர்ந்தால் உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம். பிறர் வலியை நீ உணர்ந்தால் மனிதனாய் இருக்கின்றாய் என்று அர்த்தம். உங்கள் ஆழ்மனதின் அனுமதி இல்லாமல் எந்த நோயும் உங்களை நெருங்க முடியாது. அதனால் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் பதியுங்கள். உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். உருவத்தை வைத்து யாரையும் தாழ்வாக கருத வேண்டாம். குட்டை விரலாக இருந்தாலும் கட்டை விரல்தான் கைக்கு தலைமை தாங்குகின்றது. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு குழந்தையே. நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய். மனம் போல உடல் அமையும். இது என்னுடையது என்று நினைக்கும் வரை எதையும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. எதுவும் என்னுடையதல்ல எனும் பக்குவம் வரும்போது விட்டுக் கொடுக்க நம்மிடம் எதுவும் இருப்பதில்லை. இதுதான் இன்றைய வாழ்க்கை நிலை. எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள். மகிழ்ச்சி கிடைக்கும். வெறுப்பதை மறக்க முயலுங்கள். நிம்மதி கிடைக்கும். உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி. அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதித்தான். உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கின்றாய்? ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகின்றாய். உன் மனதில் நான் வசிக்கின்றேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் குழந்தையே. காயப்படுவது நீ மட்டுமில்லை, நானும் தான். உன்னை காயப்படும்படி நான் தெரிந்து உனக்கு செய்வேனா? நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா? அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய்தான் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதை போலவே தான் நானும். உன் மனதை ரணப்படுத்தும்படி பேசியவர்களின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன். ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை குழந்தையே. சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கவே நான் இவ்வாறு உனக்கு நிகழ்த்துகின்றேன். உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பாடங்களை புகட்டினேன். உன் மனதில் அதற்கான அஸ்திவாரத்தை போடுகின்றேன். ஒரு நாள் கோட்டையை போல ராஜகம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ கம்பீரமாக நிற்பாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. பயப்படாதே. உன் வேண்டுதல்களுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதாதே. அன்பு குழந்தையே, பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் குற்றம், பேச வேண்டிய நேரத்தில் பேசாததும் குற்றம். எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே.
இதுவே இயற்கையின் நியதி. உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரங்கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. கடவுள் கைவிட்டு விட்டதாக கவலைப்படாதீர்கள். கடைசியில் துரோகிகளை காட்டிக் கொடுப்பதே கடவுள்தான். படைத்தவனை தவிர எவரிடமும் கெஞ்சியும் வாழாதே, அஞ்சியும் வாழாதே. நீ எதை எதிர்பார்த்து என்னிடம் வருகின்றாயோ அதை உனக்கு நிச்சயமாக கிடைக்க செய்வேன் குழந்தையே. நான் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் கொடுத்து உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கின்றேன். எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் திருப்பிக் கொடுப்பேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. நாமும் குடையும் ஒன்றுதான். பல நேரங்களில் நாம் தேவை என்றால் நம்மை தூக்கி பிடிப்பார்கள், இல்லை என்றால் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைப்பார்கள். அவ்வளவுதான் மனிதர்களின் குணம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. நினைவுகள் மட்டுமே வாழ்வின் எல்லை. தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. ஆனால் அதுதான் யாருக்கும் இங்கு புரிவதில்லை. என்னை வாழ வைப்பா என உன்னை மட்டுமே நம்பினேன் என்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாக்கும். வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வதுதான். உருகி நேசி, கரைந்து விடாதே. பணிந்து செல், அடங்கி விடாதே. பழகிக்கொள், நம்பி விடாதே. இருப்பதை கொடு, இழந்து விடாதே. கவலைக்குள் ஆனால் உடைந்து விடாதே. விட்டு சென்றதை விட்டுவிடு, தொலைத்ததை மட்டும் தேடு. வாழ்க்கையில் நீ கற்க வேண்டியது ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். உனக்கென்று ஒரு நேரம் வரும், அதுவரை பொறுமையாக இரு குழந்தையே. காயமும் மாறவில்லை, காலமும் மாறவில்லை. கண்ணீரோடு நீயும் பயணிக்கின்றாய், பாதை தெரியாமலேயே. கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான சரியான பாதையை நான் உருவாக்கி தருவேன். இன்னும் சிறிது காலத்தில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம். உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே உன்னை என்னும் அளவிற்கு இரு. நிச்சயம் ஒரு நாள் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும் குழந்தையே. பொறுமையுடன் காத்திரு. அப்பா நான் இருக்கின்றேன். என்னை நினைக்க நினைக்க உனக்கு துன்பம் தருபவர்கள் உன்னை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டே இருப்பார்கள். இதை நீ நிச்சயமாக உணர்வாய். என் தங்கமே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பையை மட்டுமல்ல, உன் குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒருமுறை, வாழ்வது ஒருமுறை. இடையில் எதற்கு கோபம் எனும் வன்முறை? விட்டுக் கொடுங்கள், அன்பு காட்டுங்கள், வாழ்வில் வென்று விடலாம். அன்பானவர்களை மட்டுமல்ல, எதிரிகளையும் கூட. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடுமையானது, தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே. எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் அதிக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான். உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள், இல்லையென்றால் காயப்படுவீர்கள். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். அது உண்மையான உறவென்றால் நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்யாமலேயே அது உங்களை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் குழந்தையே. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். நெருப்பில் இறங்கி நடை போட துணிந்த நீ வெயிலுக்கு ஏன் அஞ்சுகின்றா? உனக்கு நிழலாக உன் தந்தை நான் இருக்கும் போது கஷ்டங்களை பார்த்து எதற்கு பயப்படுகின்றாய் குழந்தையே? ஒரு விளக்கு
இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. ஆனால் அந்த இடத்தின் ஒலி என்பது இரண்டு மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவும். அதனால் நாம் கிடக்கப் போவது ஏதுமில்லை குழந்தையே. அடுத்தவரின் வலி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகவும் இருக்க மாட்டான். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. உறவுகள் வேண்டுமானால் நாவை அடக்கி ஒன்றிற்கு பலமுறை யோசித்து பேசு. சொற்களுக்கு மட்டுமே அடுத்தவர் மனதை காயப்படுத்தும் வலிமை உண்டு. அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் அதிகம். உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்று காண்பாய். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உன் துக்கம் எல்லாம் விரைவில் சந்தோஷமாக மாறும். என் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே எனது பிள்ளைகளாக நீடிக்கின்றார்கள். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான அன்பு, பணிவான வேண்டுதல் இவையே என் அற்புதங்களை பெறும் வழியாகும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களிடம் இருந்து விலகி செல். அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ கண்கலங்காதே. அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். இருந்தும் பயனில்லை, எரிந்தும் பயனில்லை. மனம் வலிக்கும் பொழுது சொல்லி அழக்கூட யாரும் இல்லை என்று போதுத்தான் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்பது எனக்கு புரிகின்றது. நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம் வலிக்கும் போது உன் தந்தையாகி இந்த சாகியை தேடி வா. என்னிடம் உனக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். முல்லை மிதித்து விட்டு முள் குத்தியது என்று முள்ளின் மேல் பழி போடுவதுதான் மனிதனின் மனம். மகிழ்ச்சி என்பது நம் எண்ணங்களால் உருவாக்கப்படும் ஒரு நல்ல உணர்வாகும். எனவே மகிழ்ச்சியானது மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஏற்படுவதல்ல. நாம் சிந்திக்க தேர்ந்தெடுப்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டது. யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்புக்காக கவலைப்படாதே. துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகின்றது. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமல்ல குழந்தையே. நம்மை தட்டி கொடுப்பது நம்பிக்கை, நம்மை கௌரவிப்பது நம் நடத்தை, நம்மை அழகாக்குவது நம் புன்னகை. மற்றவர்களுடன் உன்னை ஒருபோதும் ஒப்பிடாதே. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும். அதற்கு பதில் நீ என் பூஜையை செய்து என் சச்சரிதத்தை படி. அனைத்து நேரமும் விரைவாக கூடிவரும். வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் இனி உன் வாழ்வில் நீ எதிர்நோக்கப் போகின்றாய். உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ அதில் மூழ்க மாட்டாய். உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.